8th standard mathematics practical geometry constructing a quadrilateral when its three sides and two angles are given. Good morning students, ellar eppadi irukinga? So already idhukku munadi anicha quadrilateral neenga ellarume varanju enakku whatsapp la anupirninga, ellarume romba alaga varanjinga video paathutu. So innikku vandu nama next quadrilateral model vandu பாத்தீங்கன்னா மாடல் 2 அதாவது 3 சைட்ஸ் அண்ட் 2 ஆங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். சோ அதுடைய மெஷர்மென்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல 5 மெஷர்மென்ட்ஸ் வந்து நமக்கு குவாட்ரிலேட்டரல் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வேணும். 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேஜ் நம்பர் 184 ல எக்ஸாம்பிள் 5.24 அந்த சம் வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இப்போ எப்படி வந்து நம்ம டிராயிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். ஏற்கனவே ஒரு குவாட்ரிலேட்டரல் நீங்க வரையறதனால உங்களுக்கு இன்னும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நம்ம ரஃப் டயகிராம் வரையிட்டுறோம். சோ எப்பவுமே நான் சொல்லிருக்கேன் ரஃப் டயகிராம் வரையிட்டு தான் வந்து ஃபேர் டயகிராம் வரையணும். அத பார்த்துட்டு தான் வரையணும் அப்படினு சொல்லிருக்கேன். சோ குவாட்ரிலேட்டரல் வந்து 4 அன்ஈக்குவல் சைட்ஸ் தான். இதுக்கு அளவு கிடையாது. நீங்க என்ன மாதிரி வேணா வரையிக்கலாம். நீங்க இதுல வந்து நமக்கு ABCD அப்படிங்கற ஒரு குவாட்ரிலேட்டரல் தான் வந்து நம்மள கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். A B C and D மார்க் பண்ணிட்டு சோ AB வந்து நமக்கு என்ன மெஷர்மென்ட் கொடுத்திருக்காங்க அப்படினா 7 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. தென் AD is equal to 5 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. தென் CD is equal to 5 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா 3 சைட்ஸோட அளவு வந்து நமக்கு வந்துடுச்சு. தென் 2 ஆங்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் BAC equal to 50 டிகிரி. ஆங்கிள் BAC எங்க இருக்கு அப்படினா ஆங்கிள் B இதுதான் வந்து A and this is C. சோ BAC அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் சென்டர்ல எந்த நம்பர் வருதோ அங்கதான் வந்து ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 50 டிகிரி அப்படிங்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள். சோ BAC சோ A கிட்ட அக்யூட் ஆங்கிள் தான் வந்து உங்களுக்கு 50 டிகிரி நமக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABC ஈக்குவல் டு 60 டிகிரி கொடுத்திருக்காங்க. ஏ பி அண்ட் சி இதுதான் வந்து நமக்கு பில தான நம்ம ஆங்கிள் வந்து எழுத போறோம். 60 டிகிரி ஆங்கிள் பில வந்து நோட் பண்ணுவோம். எப்பவுமே இங்க சென்டர்ல இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடியது வந்து மாறி கூட எழுது ஏபிசி அப்படின்னு கூட எழுதலாம். அல்லது பிஏசி ஈக்குவல் 60 டிகிரி அப்படின்னு எழுதுனாலும் கரெக்ட் தான். பட் சென்டர்ல வர்றது தான் வந்து நம்ம ஆங்கிள் வந்து மார்க் பண்ணணும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேர் டயகிராம் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோமே பேஸ் தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் AB is equal to 7 சென்டிமீட்டர் இருக்கு. 7 சென்டிமீட்டர் எப்படி எடுக்கணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 0 ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் தென் 7 ல வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சரி பாருங்க எக்ஸாக்டா மெஷர்மென்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் 0 அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் 7. இங்க ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே நீங்க வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஏபி லைன் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் லைன் செக்மெண்ட் ஏபி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அப்ப நெக்ஸ்ட் அளவு இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு முதல்ல பேஸ் வரைஞ்சாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 50 டிகிரி தான் இருக்கு. சோ அதனால நம்ம ஏல இருந்து ஏ வந்து வச்சு நம்ம ஏல இருந்து ஆங்கிள் எடுக்க போறோம். சோ ஆங்கிள் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அது வந்து அக்யூட் ஆங்கிள் 50 டிகிரி அப்படிங்கறது அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். சோ 90 டிகிரியை விட கம்மியா இருக்குது அப்படின்னா நீங்க எந்த பாயிண்ட்ல நீங்க எடுக்கிறீங்களோ ஆங்கிள் அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் 90 டிகிரி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதை விட பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பேஸ் லைனுக்கு கம்மியா எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் வந்து நீங்க அக்யூட் ஆங்கிள் மார்க் பண்ணணும். சோ அப்படி பார்க்கும்போது இப்ப ஏபி அப்படிங்கிற அந்த லைன்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது 90 டிகிரி. சோ அதுக்கு கம்மியா இருக்கக்கூடிய இந்த சைட்ல தான் வந்து நீங்க 50 டிகிரி மார்க் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 50 டிகிரி இருக்கு. அதுக்கு நேரா 50க்கு நேரா வந்து ஒரு பாயிண்ட் நீங்க அழகா வச்சுட்டு அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் இப்ப ஸ்கேல் வச்சுட்டு நம்ம அந்த லைனை வந்து
மார்க் பண்ணிக்கலாம் அந்த லைன் மார்க் பண்ணிட்டு இத தான் வந்து நம்ம 50 டிகிரி எடுத்துறோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடலாம் சோ தென் இந்த ட்ரையாங்கிளை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் ஒரு அளவு இருக்கு ஆங்கிள் B ல இருந்து 60 டிகிரி எடுக்கணும் சோ இப்போ இதே மாதிரி இப்போ B ல நம்ம இந்த ஆங்கிள் நம்ம வைக்கும்போது B ல 60 டிகிரி அப்படிங்கறது எப்படி எடுக்கணும் அப்படினா இப்போ B ல இருந்து ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா இது 90 டிகிரி சோ அப்போ இந்த BA அப்படிங்கற இந்த லைனுக்கு உள்ள வந்து உங்களுக்கு அந்த ஆங்கிள் வரணும் சோ 90 டிகிரி விட அதிகம் அப்படினா நீங்க அந்த சைடு போயிர கூடாது இது வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கறனால சோ இந்த ஸ்ட்ரைட் லைன் இது கீழ இருக்கிற செலைன் செக்மெண்ட்க்கு இது ஸ்ட்ரைட் வந்து 90 சோ 90 விட குறைவாக இருக்கணும் சோ இதான் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி இருக்கு சோ இந்த இடத்துல நீங்க 60 டிகிரி மார்க் பண்றீங்க ஸ்ட்ரைட்டா பார்த்து இந்த லைனுக்கு 60 டிகிரி வந்து இந்த சைடுல வந்துருது சோ அத மார்க் பண்ணிட்டு B ல இருந்து நீங்க ஸ்கேல் வெச்சு ஒரு லைன் போட்டு அழகா நீங்க அதை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா சோ இப்போ வந்து நம்ம B அப்படிங்கற லைன் வந்து மார்க் பண்ணியாச்சு இத வந்து நம்ம Y அப்படினு வெச்சுக்கலாம் முதல்ல நம்ம A போட்டத வந்து X அப்படினு சொல்லி AX அப்படிங்கறது 50 டிகிரி வெச்சுக்கலாம் BY அப்படிங்கறது 60 டிகிரினு வெச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்தை தான் வந்து நம்ம C அப்படினு சொல்லி நம்ம இங்க மார்க் பண்றோம் சோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஹாஃப் ட்ரையாங்கிள வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணனும் CD பாத்தீங்கன்னா இங்க 5 சென்டிமீட்டர் இருக்கு அதே மாதிரி DA 5 சென்டிமீட்டர் இருக்கு சோ இது வந்து ஆங்கிள் கிடையாது உங்களுக்கு மெஷர்மென்ட் தான் அதனால நம்ம காம்பஸ் எடுத்துட்டு 5 சென்டிமீட்டர் எடுத்தீங்க அப்படினா 5 சென்டிமீட்டர் எடுக்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்திருக்கேன் 0 ல ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 5 ல எக்ஸாக்ட்டா இப்படி 5 சென்டிமீட்டர் 0 அண்ட் திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர் இங்க வெச்சிட்டு நீங்க எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து நீங்க லெஃப்ட் சைடு ஆஃப் தி காம்பஸ்ல வந்து நீங்க புடிங்க சோ C ல இருந்து இப்படி பாத்தீங்க அப்படினா நீங்க ஆங்கிள் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்க் வந்து நீங்க போட்டாச்சு அதே மாதிரி AD வந்து உங்களுக்கு 5 சென்டிமீட்டரே தான் கொடுத்திருக்காங்க சோ அந்த மெஷர்மென்ட் வந்து மாத்த தேவையே இல்ல சோ அதே மாதிரி A ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆர்க் வந்து போட்டாச்சு ஆர்க் வந்து இந்த மாதிரி ஒரே தடவை தான் வரையணும் ரெண்டு மூணு தடவை வச்சுட்டு இப்படி இருக்க கூடாது நீங்க சோ அழகா வந்து ரெண்டு ஆர்க் வந்து வந்துடுச்சு சோ இந்த ரெண்டு ஆர்க் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்தை தான் வந்து நம்ம D அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணணும் சோ இப்ப பாத்தீங்கன்னா ABCD அப்படிங்கற ஒரு குவாட்ரிலேட்டர் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு சோ இப்ப AD அப்படிங்கறத வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன் அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய CD அப்படிங்கறத ஜாயின் பண்ணிடுறேன் இப்ப CD வந்து நம்ம எத்தனை அளவு எடுத்துருக்கோம் 5 சென்டிமீட்டர் அதே மாதிரி AD is equal to 5 சென்டிமீட்டர் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஹைட் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான செட் ஸ்கொயர் மூளை மட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி நீங்க 90 டிகிரியை ஈஸியா வந்து கொண்டு வரலாம் ஸோ எங்க வந்து டயக்னல் எங்க இருக்கோ ஸோ அந்த டயக்னல் வழியா அந்த செட் ஸ்கொயரை லைனா நீங்க மூவ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்ல இருந்து கரெக்டா இங்க வருது இல்லையா இத வந்து சும்மா டாட்டட் லைன்ஸ்ல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா H1 அண்ட் தென் இந்த சைடு நீங்க B ல இருந்து 90 டிகிரி வரணும் அப்படின்னா இந்த சைடு இருந்து இப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா சோ எந்த இடத்துக்கு சோ பாருங்க B ல இருந்து இந்த லைனும் இந்த லைனும் இந்த லைனும் இந்த B அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள் எக்ஸாக்டா இருக்கணும் சோ இங்க இருந்து நீங்க H2 வந்து இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு இது வந்து தட் இஸ் H1 அண்ட் திஸ் இஸ் H2 சோ இதனுடைய மெஷர்மென்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம அளந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குவாட்ரிலேட்டருடைய ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்ப நம்ம H1 அண்ட் H2 வந்து 90 டிகிரி வந்து வர மாதிரி 90 டிகிரி அப்படின்னாலே நீங்க இந்த சிம்பிள் 90 டிகிரியோடது வந்து நீங்க மார்க் பண்ணிடணும் சோ இப்ப எவ்வளவு மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ண போறோம் சரி பாருங்க 3.8 எக்ஸாக்டா 3.8 வருது H1 is equal to 3.8 சென்டிமீட்டர் வருது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு இப்ப வந்து H2 ஓட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா எப்ப வருது அப்படின்னு பாருங்க 5.3 வருது சோ இந்த H2 is equal to 5.3
So, இவ்வளவுதான் வந்து நம்ம இன்னைக்கு
extract panna vandu quadrilateral vandu 3 sides and 2 angle model 2 page number 184 la irukku idha neenga construct pannittu idhe maadhiri construction steps vandu eduthu enakku anupidunga next vera oru diagram oda ungala paakuren thank you friends